ஹலோ சார், நாங்கள் ஜேபி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பேசுகிறோம். லேண்ட் வேணும்னு கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு எந்த ஓ மேல தானே இது? இல்லை, குறைச்ச விலைன்னு போட்டிருந்துச்சு, அதான் நம்பர் கொடுத்தேன். வெளிய போய் பேச. சார், கட் ஆயிடுச்சு. நாங்கள் நான் வெஜிடேரியன் சார். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன், அவங்ககிட்ட பேசிட்டு ஐ கால் யூ பேக் இன் 10 மினிட்ஸ். ஆ, ஓகே. என்னாச்சுப்பா? சேட்டு வீடு கொடுக்குறேன்ட்டாங்க. கதையை கொடுத்துடலாம் நினைக்கிறாம தான். அடகெல்லாம் வேணாம்ப்பா, வித்துரு. நம்ம என்ன பொம்பளை புள்ளியாக வச்சுருக்கோம், நம்ம நல்லா வந்துட்டா இது மாதிரி 100 வாங்கிக்கலாம். புது வீட்டுக்கு போன உடனே நான் வேலைக்கு போகிறேன்ப்பா. ஒரு 3000-4000 ஒரு ரிசப்ஷன் வேலை கிடைச்சா கூட போதும். இத்தனை நாள் இவனுக்காக தான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ தான் இதுக்கு விவரம் தெரியுதுல்ல. பக்கத்து ஃப்ளாட்டில் சாவி கொடுத்துட்டு போனா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் தனியாக இருந்துப்பான். இல்லை இஎம்ஐயில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குவோம், எப்படியாவது சமாளிச்சிடலாம். ஒன்றுமே இல்லாமல் தானே இந்த ஊருக்கு வந்தோம், இப்போ இந்த நிலைமைக்கு வரலையா? கதையெல்லாம் விற்காத,
ஒரு ரெண்டு மணி நேரம் படம் எடுக்கிறதுக்கு வாழ்க்கையில் எத்தனை மணி நேரம் சார் வெயிட் பண்ணுறது? வெயிட் பண்ணு. நான் வெயிட் பண்ணுவேன். அமுதாவும் சித்துவும் எதுக்கு சார் வெயிட் பண்ணலாம்? குற்ற உணர்வு மன அழுத்தம் தான் கலைஞனோட ரா மெட்டீரியல். சாப்ளினோட பயோகிராஃபி படிச்சிருக்கேல்ல, எந்த கஷ்டமும் ரொம்ப நாள் இருக்காது இல்லைங்க, எந்த நிமிஷத்தையும் மிஸ் பண்ணாத. இதையெல்லாம் எப்படி கதையாக மாற்றுறதுன்னு யோசி. ஆ போலாம். இதா தேங்க்ஸ் சார். ஆறு மாதத்தில் எப்படியும் திரும்ப கொடுத்துறேன் சார். ஒர்க் பண்ணுங்க, இழுங்க பார்த்துக்கலாம். ஏதாவது கஷ்டம் அப்படின்னா கேளுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். பே சிப்பா.